Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. அண்மை செய்தி. சென்னை மெரினா கடலில் பேனா சிலை வைப்பதற்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. வழக்கிற்கு தேவையான கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை வழங்க செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இந்த வழக்கு குறித்த விவரங்கள் என்ன? ஏராளமான வழக்குகள் இந்த மெரினா கடற்கரையில் பேனா சிலையை வைப்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் மதுரையைச் சேர்ந்த கே கே ரமேஷ், நல்லதம்பி உள்ளிட்ட ஏராளமானோர் தனித்தனியாக மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுக்கள் கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்தில் இந்த கோடை விடுமுறை கால விடுமுறைக்கு பிறகு இன்றைய தினம் பட்டியலிடப்பட்டிருந்தது. அந்த வழக்கின் விசாரணை தான் இன்றைய தினம் நடைபெற்ற நிலையில் ஏற்கனவே மனுதாரர்கள் சார்பாக வழக்கை சிறிது காலத்துக்கு ஒத்திவைக்க வேண்டும், நாங்கள் ஆவணங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு விஷயம் லெட்டராக சர்க்குலேட் செய்யப்பட்டிருந்தது. சென்னை மெரினா கடலில் பேனா சிலை வைப்பதற்கு எதிரான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நமது செய்தியாளர் சொன்னது போல பல்வேறு வழக்குகள் பேனா சிலை வைப்பதற்கு எதிராக பலரின் மூலமாக தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் வழக்கிற்கு தேவையான கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவாக 81 கோடி ரூபாய் செலவில் பேனா நினைவு சின்னத்தை மெரினா கடலில் அமைப்பதற்காக தமிழக அரசு முடிவு செய்து அதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகிறது. இதற்கான கருத்து கேட்பு கூட்டங்களும் நடைபெற்றன. அந்த கருத்து கேட்பு கூட்டத்திலும் பேனா நினைவு சின்னம் அமைக்க ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்து வந்தது. தற்பொழுது சென்னை மெரினா கடலில் பேனா சிலை வைப்பதற்கு எதிரான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.